என்னடாச்சு பிரபவ? எங்கடா வச்சிருக்காங்க? உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதடா? இல்லடா, இதுவரைக்கும் எந்த தகவலும் வரல. ஆனா ஆனா என்னடா, என்னடா சீக்கிரம் சொல்றா? அது இப்ப புதுசா ஒரு வீடியோ வந்திருக்கு, அதுவும் ரத்ன மாமா வீட்டுக்கு வந்திருக்குடா. இப்பதான் தேன்மொழி அத்தா வந்து கொடுத்துட்டு போனாங்க. என்னடா சொல்ற? என்ன நினைச்சிட்டு இருக்காவ? நம்ம சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் பயமுறுத்துறானாவ? அந்த வீடியோ பாத்தியடா, என்ன இருந்துச்சு அதுல? அத நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ முதல்ல பாரு. என்னாச்சு? என்ன திலீபா, சரவண என்ன சொல்றான்? இன்னொரு வீடியோ வந்திருக்காமா, ரத்ன மாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? அந்த தர்மா சரவண அந்த வீடியோவை எனக்கு ஃபார்வர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காண்டா. வந்துருச்சு, வாங்க. ஒரே இடத்துல இருந்து சரியா வராது, ஆளுக்கு ஒரு பக்கம் காட்டுல இருப்போம். அவன்தான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறான். நீ மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, நான் போய் தர்மா கிட்ட கேட்டே ஆகணும். எனக்கு பிரபா இருக்கிற இடம் தெரிஞ்சே ஆகணும் மாமா. நானும் வரேன் திலீபா. அந்த தர்மாவையும் கீதாவையும் சும்மா விடவே கூடாது. என் பங்குக்கு நாலு போடு போட்டாதான் அவங்க அடங்குவாங்க. அவந்திகா, நான் அங்க போவேன். மா மாடி சொன்னா கேளுங்கப்பா. வேண்டாம்ப்பா. ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நாங்க முடிவு பண்ணிட்டோம், தயவு செஞ்சு தடுக்காதீங்க. நீங்க எதுக்குப்பா பயப்படுறீங்க? எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆயிடும் தானேப்பா? அப்பா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுப்பா. அமைதியா இருந்தாலும் கேள்வி கேட்காம இருந்தாலும் யாரும் நம்மள நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்கப்பா. பயந்தாக்குள்ள இந்தப்பா சொல்லுவாங்க. அவனை நேருக்கு நேரு பார்த்து பேசிதான்ப்பா ஆகணும். நடராஜ், நீ அப்பா பாத்துக்கோ, நாங்க போயிட்டு வந்துடும். வேண்டாம்டா. நடக்க விட மாட்டோம், நீ கவலைப்படாத.
ஏ தர்மா வெளிய வாடா. டேய் வெளிய வாடா. டேய் ஏ கீதா வெளிய வாடி. ஆமா இவன் கிட்ட கேடுக்கு ஒரு காலிங் பெல் வேற. ஏய் வெளிய வாடா. டேய் தர்மா வெளிய வாடா. ஏய் கேடா பெரிய இவனோட பேசுற. இப்போ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? அசிங்கமால உனக்கு வெளிய வாடா. டேய் ஏ கீதா கதவு திறடி. அவனும் அந்த கீதாவும் வெளிய வரட்டும். இன்னைக்கு இருக்க அவங்களுக்கு அவங்க ரெண்டு பெரிய கோழி தலைய திருகிற மாதிரி திருகி போட்டுறேன். என்ன பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்களா? ஏய் வெளிய வாடி. ஏ தர்மா கதவு திறடா. என்ன வீட்ல இருக்கானா இல்லையா? இவ்வளவு நேரம் தொடரும் திறக்க மாட்டேங்கிறான். அவனா எங்க போயிட போற ராஸ்கல்? சத்தம் கேட்டது ஓடி போய் ஒளிஞ்சுகிட்டு இருப்பான். இந்த தர்மா பேச்செல்லாம் போன்ல மட்டும்தான். நேர்ல வந்தா பயந்துருவான். அதான் வெளிய வர மாட்டேங்கிறான். டேய் வெளிய வாடா. நீங்க எல்லாரும் இவ்வளவு சத்தம் போட்டு நீங்க தர்மாவை பக்கம் வந்தோம். நீ யாரு? எதிரில் அயன் கடை வச்சிருக்கமா. நீங்க கோபமா வந்ததை பார்த்தேன், அதான் வந்தமா. எதுக்கு பூட்டி இருக்கிற வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட்டு இருக்கீங்க? அப்போ அப்போ வீட்டுல யாரும் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான்ப்பா மூணு பேரும் அவசரமா கார்ல கிளம்பி வெளியே போனாங்க. கார்ல போனாங்களா? ஆமாமா, இந்த பக்கம் தான் மூணு பேரும் போனாங்க. நான் பார்த்தமா. நம்ம வருவோம் தெரிஞ்சுதான் முன்னாடியே எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஆனா இந்த உலக நாயகி எதுக்கு அவங்களோட போனாங்க? ஒருவேளை அவங்களும் தர்மாவோட சேர்ந்து நம்மளை ஏமாத்த பாக்குறாங்களா? தெரியலையே. நீ அப்படி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, எனக்கு என்னமோ அப்படி தோணல. அந்த தர்மாவும் கீதாவும் தான் அவங்களை மிரட்டி அவங்க கூட கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா எங்க போயிருப்பாங்க? வேற எங்க போயிருக்க போறா? டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. நிச்சயம் அவங்க அங்கதான் இருக்கணும். வாங்க உடனே கிளம்பலாம். வாங்க. ஏ பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். என்னைக்கு இருந்தாலும் நிச்சயம் அவன் சாவு என் கையில தான். வயசை போலாம். வாங்க திருமதி ரத்னம், எப்படி இருக்கீங்க? பிரபா என்னப்பாச்சு உனக்கு? ஐயோ கடவுளே, டேய் என்னடா அவனை பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் அப்படி இருக்கான்? இங்க பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா நாங்க வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்போம். தேவையில்லாம ஏதாவது சவுண்டு கிண்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. டேய் என் வீட்டுக்காரருக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீங்க எல்லாம் உயிரோடவே இருக்க மாட்டீங்கடா. மரியாதையா எங்களை விட்டு? அட நீ வேற, எவனாலும் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. நீயும் பொண்ணும் உயிரோட இருக்கணும்னா நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்கணும், சரியா? என்ன மிரட்டுறியா? ஒரு போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கே வந்து என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்க? உங்களை தெருநாய சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு பாத்துக்க. என்னமா நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உன்னையும் உன் பொண்ணையும் இவங்கூட மேல அனுப்பிடவா பாக்குறியா? அம்மா
எங்ககிட்டயும் இருக்குல்ல, ஓடு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம். ஜெயிலுக்கு போறத பத்தியோ சாகுறத பத்தியோ எங்களுக்கு கவலையே இல்லை. யாராவது வாய திறந்தீங்க வாயிலே சுட்டுருவேன். ஜாக்கிரதை. டேய் அண்ணா, இவனை தூக்கி இதுல உட்கார வைங்கடா, சீக்கிரம் வீடியோ எடுக்கணும். டைமாச்சு பாரு, சீக்கிரம் சீக்கிரம் தூக்கி உட்கார வை. ஐயோ பிரபா, பிரபா. கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா? கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா? கீதா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடி. நீ இல்ல நல்லாவே இருக்க மாட்டேன். அங்க வாழ வேண்டிய புள்ளைய அநியாயமா சாகடிக்க திட்டம் போட்டுட்டு எப்படி உன்னால நிம்மதியா இருக்க முடியுது? என்னம்மா சாபம் விடுறியா? இப்ப மட்டும் என்ன நான் நல்லவா இருக்கேன்? என்ன வேணாலும் பேசிக்கோ, எனக்கு அந்த குடும்பத்துல சாவு விழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஏண்டி இப்படி ஆயிட்ட? உனக்கு அந்த குடும்பத்து மேல கோபம் இருக்கலாம், அந்த குடும்பத்தை கெடுத்தீங்க சரி, அதுக்கென்ன கொலை பண்றதெல்லாம் ரொம்ப அதிகம்டி. பாவண்டி அந்த பிரபா, விட சொல்லுடி. என்னம்மா கட்சி மாறிட்டியா? நீ என்ன பேசினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா திடீர்னு அந்த குடும்பத்து மேல எப்படி உனக்கு பாசம் வந்துச்சு? அந்த கிருஷ்ணன் உன் தாலி கொடியை காப்பாத்தி கொடுத்ததும் அவன் மேல தம்பி பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவனும் அவன் குடும்பமும் தான் என்னோட தாலியை பறிச்சது. அதுக்கு யார் பதில் சொல்லுவா? கருமா, என்ன ஜென்மண்டி நீ எல்லாம்? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தேன்னு சொல்றதுக்கே என் வாய் கூசுது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எப்படியோ போய் தொலைங்க. ஆமா, என்னையே வண்டியில் ஏத்திக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க, எங்க போறீங்கன்னு சொல்லி தொலைங்க. எனக்கு தலையே சுத்துது. ஐயே அத்தை, கொஞ்சம் வாய் மூட்டு வரீங்களா? எப்ப பார்த்தாலும் நய நயன்னு பேசிக்கிட்டு. எப்பா சாமி, உன்கிட்ட நான் பேசல, நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் ஆயா? என்னத்த வாய் ரொம்ப நீளுது, வார்த்தை தடிக்குது. இது சரியில்லையே, நான் சொன்னது ஞாபகம் இருக்கலத்த? என்னமோ பண்ணி தொலைங்க. சொல்லுங்க அண்ணாமலை. சார், நீங்க போட்ட திட்டப்படி நீட்டா ஏசிபி வீட்டில் வந்து செட்டில் ஆயிட்டோம். வெரி குட். அந்த ரத்னம் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணாளா? ரத்னத்தோட பொண்டாட்டியாச்சே, சும்மா இருப்பாளா? கொஞ்சம் ஓவரா பேசி ரொம்ப பிரச்சனை கொடுத்தா. உங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம்னு சொன்ன உடனே வாயை மூடிக்கிட்டா. அப்படி போட அருவாள. சரி, வீடியோ எடுத்துட்டீங்களா அண்ணாமலை? என்னாச்சு? பக்காவா இருக்கு சார், உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் பாருங்க. சூப்பர் அண்ணாமலை, வைக்கிறேன் பாக்குறேன். ஓகே சார். ஸ்டேஜ் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரபா பாடி ஆயிடுவான். எங்க நான் பாக்குறேன்? இந்த படமே உங்களுக்கு தானே, இத பாருங்க. குடு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
அந்த குடும்பத்துக்கு நாம் அடிக்கிற முதல் சாவு மணி இதுதான். ஆமா, பிரபாதான் எல்லா தப்பும் பண்ணா. உன் தங்கச்சி ரொம்ப யோகியம் பாரு, எப்படி அவன் மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி பேசுற. நீ மா கொஞ்சம் வாய் மூட்டு வரியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சும்மா ஓவரா நல்ல விளாட்டம் வேஷம் போடுற. என்னடி மிரட்டுற? நான் ஒண்ணு நல்லவ இல்லதான், ஆனா யாரையும் கொல்லணும்னு திட்டம் போடல. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா உன்னை கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். ஆமாண்டி கொல்லுவ, முடிஞ்சா அதையும் பண்ணிதான் பாரு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு வரீங்களா, இல்ல நான் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவேன். அண்ணி தயவு செஞ்சு நீங்களா கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்கதான் புரியாம ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் அதுக்கு ஏட்டி குட்டியா பேசிட்டே இருக்கீங்க. சரிங்கண்ணே, அந்த அண்ணாமலைக்கு ஒரு போனை போட்டு கொடுங்க. இந்த தர்மா. சொல்லுங்க சார், வீடியோ பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? வீடியோலாம் ஓகே தான் நம்மளை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படியே உமா குடும்பத்துக்கு அனுப்பிடுங்க, அதை பார்த்துட்டு நெஞ்சு விடிச்சு சாகட்டும். ஓகே சார், உடனே அனுப்பிடுறேன் சார். நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க சார், நான் பார்த்துக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் பத்திரமா இருங்க நம்மளை. ஓகே சார். பாம்பு புத்தில் கையை விட்டுருக்கோம், ரொம்ப உஷாராக இருக்கணும் நம்மளை. சரிங்க சார், நானும் ரொம்ப கவனமாக இருக்கேன் சார், வச்சிருவா. என்ன ஆபத்தும் இல்லையே அவன் என்கிட்ட திரும்பி வந்துருவா? மரண கண்டம் சொல்றீங்க? ஆமாமா, கட்டம் அப்படிதான் சொல்லுது. உங்க பையன் சிக்கி இருக்கிறது ஒரு மோசமான மரண கண்டம். இதுல சிக்கினா உயிரிழப்பு ஏற்படும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஐயா, இதுல இருந்து மீள்றதுக்கு வேற வழியே இல்லையா? ஏதாவது பரிகாரம் இருக்குல்ல, அத பாருங்க சொல்லுங்க ஐயா, கெஞ்சி கேக்குறேன். இல்லம்மா, இது பூரண மரண கண்டம், இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லை. ஒன்று வேணாம் பண்ணலாம், இறைவன் இடத்துல முழு அர்ப்பணிப்போட வேண்டிக்கிட்டா ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதுவும் 5 மணி நேரம் தான், அதுக்குள்ள உங்க புள்ள இந்த கண்டத்திலிருந்து தன்னை காப்பாத்திக்கணும். அதுக்கு மேல அவனுக்கு ஆயுசு கெட்டி தான். ஐயா, நீங்க நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு, நான் நடக்கிறத மட்டும்தான் சொல்லுவேன். உங்க மகனுக்கான கிரக நிலை இப்ப இப்படிதான் இருக்கு. ஐயா, இதுக்கு வேற ஏதாச்சும் பரிகாரம்? என்னமா, அவனை என் கையாலே அடிச்சு சாகடிச்சிருப்பேன்.
கொஞ்சம் அமைதியா இரு அவந்திகா. அவனை கொலை பண்ணிட்டா இப்ப எல்லாம் சரியாயிடுமா? முதல்ல பிரபாவை இதுல இருந்து எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு பாப்போம். சரியாத்த, நீங்க கோயிலுக்கு போறேன்னு தானே சொன்னீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோயிலுக்கு போலான்னு தான் கிளம்புனேன். அப்படி ஜோசியர பாத்துட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். பாத்தீங்களா என்ன சொன்னாரு? பார்த்த பிரபாவுக்கு ஏதோ மரண கண்டம் இருக்கிறதாவும் அதுக்கு பரிகாரமும் இல்லைன்னு சொன்னாரு. அவன் எப்படியாவது 5 மணி நேரம் தாக்கு பிடிச்சிட்டானா தப்பிச்சிடுவான்னு ஜோசியர் சொன்னாரு. என்னங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.